ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் கதை, கேட்குறதுக்கு ரெடியாக வைக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமது சேனலில் நீங்கள் வீடியோ பார்க்குறது முதல் முறையாக இருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து கதைகள் அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஹெட்செட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் பேர் பார்த்திங்கன்னா சுரேஷ். நான் வந்து ஒரு பெயிண்டராக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னோடய வேலை பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதாவது எல்லாமே புதுசாக வீடு கட்டுற இடத்துலலாம் போயிட்டு அவர் வேலையை முடிச்சதுக்கப்புறம் தானே பெயிண்ட் பண்ணுவாங்க, அந்த வேலையெல்லாம் நான் எடுத்து தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு வேலை பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு துணிக்கடையில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கே எனக்கும் அந்த முதலாளிக்கும் வந்து ஒரு சின்ன மனஸ்தாபத்தினால வந்து இங்கே ஒரு வருஷம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தான் இருந்தேன். அப்பா வந்து கூலி வேலை பார்க்குறவர் தான். அவர் வந்து டெய்லி ஒரு இந்த வீட்டுங்களுக்கெல்லாம் வந்து வேலை பார்க்குறதுக்கு தான் போவார். அப்போ அந்த சமயத்தில் ஒரு 6 மாதம் வீட்டில் தான் இருந்தப்போ எனக்கு வந்து ஒரு மாதிரி மனசே கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா அப்பா போய் சம்பாதிச்சு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். அப்போ அந்த சமயத்தில் என் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கள் அப்பாவோட சித்தப்பா பையன் வந்து இருந்தார். எனக்கு வந்து அவரும் சித்தப்பா தான் வேணும் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட எங்கள் அப்பா வந்து சொல்லி வச்சுருந்தார், இது மாதிரி என் பையனுக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் அந்த விஷயம் எனக்கு தெரியாது. அவர் திடீர்னு ஒரு நாள் வந்து காலையில் ஒரு 10 மணி இருக்கும் வந்தார். எங்கள் அம்மா கிட்டே பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் வந்து பையன் எங்கே கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். ஏன் இவர் எதுக்குடா நம்மளை கூப்பிட்றாரு? ஏன்னா நான் அவர்கிட்ட சரியாக பேச மாட்டேன். அப்பையிலேருந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்போ வந்து அவர் பையனும் நானும் வந்து எப்படி சொல்கிறது, தெரியாமல் ஸ்கூலில் கட் அடிச்சுட்டு நாங்கள் படத்துக்கு போனோம். அது அவருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் தான் அவன் அழைச்சிட்டு போனேன்ட்டு அப்பா என்னை போட்டு அடிச்சிட்டாரு. அதுலேருந்து நான் வந்து ஒரு 10-12 வருஷம் ஆகும்போது அவரோட பேசி நான் பேச மாட்டேன், அவரை பார்த்தாலே கீழே கும்பிச்சிட்டு போயிடுவேன். திடீர்னு வந்து நம்மளை கூப்பிட்றாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனேன். ஆ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம், உங்கள் அப்பா வந்து என்கிட்ட வேலைக்கு சொல்லியிருந்தார், நாளைக்கு காலையில் நீ வந்து நான் சொல்கிற இடத்துல வந்து ஒரு ஆளை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நான் வந்து உள்ளார வந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாட்ட பிடிச்சிட்டு நான் திட்டினேன், ஏம்மா அப்பாவுக்கு ஒரு வேலையே இல்லையம்மா, இவரையெல்லாம் போயிட்டு இவர்கிட்டலாம் ஏம்மா போய் வேலை கேட்குறாரு, இவர் தோட தான் நான் பேச மாட்டேன்லாம், ஏம்மா அந்த அப்பா அப்படி பண்ணுறாரு அப்படின்னதுக்கு, அதுக்கு என்னென்னடா பண்ண சொல்கிற, நான் என்ன பண்ண முடியும் சொல்லு, நீ இப்போ 6 மாதமாக வேலைக்கு போகாமல் உட்காந்துருக்க, பார்க்குறவங்களாம் எல்லாம் நம்மளை என்ன இன்னும் ஒன்றும் வேலைக்கு போகல, என்ன வீட்லேயே உட்கார வச்சுட்டேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அப்புறம் உன் தங்கச்சியை வந்து இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அண்ணன் இந்த மாதிரி வெட்டியாக இருக்கிறான்னு தெரிஞ்சால் யாரா நம்ம வீட்டில் பொண்ணு எடுப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பிடிச்சிட்டு என்னை திட்டினாங்க. அவங்க சொன்னதும் ஒரு இதில் வந்து எனக்கு சரியாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து வீட்டில் வெட்டியாக இருக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு, சரி எந்த வேலையாக இருந்தாலும் என்ன பரவாயில்ல போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். மறுநாள் காலையில் அவர் சொன்ன மாதிரியே போய் பார்த்தேன். அது வந்து ஒரு எப்படி சொல்கிற இன்ஜினியர் ஆஃபீஸர். அவர் என்னை அழைச்சிட்டு போயிட்டு இது மாதிரி இந்த பையனுக்கு தான் வேலைக்கு சொல்லியிருந்தேன் சார் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் இங்கே வந்து அந்த கட்டடம் கட்டுற வேலைக்கெல்லாம் போவார். அவர் அந்த இன்ஜினியர்கிட்ட தான் சொல்லிகிட்ருக்காரு, சரி சரிப்பா நான் வந்து உனக்கு பெயிண்டிங் வேலை தெரியும்ப்பா, கொஞ்சம் தெரியும்ல ஓரளவு, நீ வந்து ஹெல்ப்பராக போ ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்துட்டு நான் என்னென்னு சொல்கிறேன், ஒரு நாளைக்கு உனக்கு 500 ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சம்பளம் கொஞ்சம் கூட தான் கிடைக்கிது, ஆனால் நான் சொல்கிறேன் வந்து ஏரியாவுக்கு போயிடணும், எல்லாமே வந்து டெய்லி காசு நீ வந்து போகிற வர செலவு அதுக்கெல்லாம் நான் கொடுத்துருவேன், அதை தவிர்த்து சம்பளம் 500 ரூபா அப்படின்னு சொன்னார். பரவாயில்லன்னு எனக்கும் தோணுச்சு. அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு அந்த சித்தப்பா கூப்பிட்டு சொன்னார், இவர் வந்து நல்ல ஒரு ஆளா, இவர் தான் இங்கே இருக்கிறதுலேயே நல்ல வந்து இப்போ இவர் தான் நிறைய வீடெல்லாம் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு, இவர்கிட்ட நீ வேலை செஞ்சனா நல்லா வேலையும் கற்றுக்கலாம், உனக்கும் நல்லா சம்பளமும் ஏற்றி கொடுப்பாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இவர்கிட்ட நம்பிக்கையாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம், சரி சரி சித்தப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் மறுநாள்லேருந்து அவர் சொல்கிற இடங்களுக்கெல்லாம் வந்து அந்த பெயிண்டருக்கு அசிஸ்டண்ட்டாக போயிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் வந்து அந்த பெயிண்ட் அடிக்கிறதுனால கையெல்லாம் ரொம்ப எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா புதுசாக செய்கிறோம்ல அந்த வேலையை, நம்ம டெய்லி நம்ம நிலையிலேருந்து செஞ்சால் ஒன்றும் தெரியாது, புதுசாக செய்கிறப்போ ரொம்ப கையெல்லாம் எரிஞ்சிச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம வந்து பணம் வந்து கிடைக்கிது,
இதுவும் இல்லாமல் தானே இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். மாதம் மாதம் வர சம்பளத்தில் கொஞ்சோண்டு வீட்டு செலவுக்கு அம்மா கொடுத்துட்டு மீதியை நம்ம சேர்த்து வைப்போம், ஏதாச்சும் பிற்காலத்தில் தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மாதம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த சமயத்தில் என் தங்கச்சிக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து நிச்சயம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடச்சிச்சு. எங்கள் அப்பாவும் வந்து நல்லா எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய மண்டபத்தில் வந்து நிச்சயதார்த்தத்தையும் பண்ணார். ஒரு 6 மாதத்தில் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏன்னா நாங்கள் பணம்லாம் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதம் கழித்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. மாப்பிள்ளை வந்து வெளியூரில் ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். எனக்கு பரவாயில்ல, நம்ம தங்கச்சிக்கு ஏதோ ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ தான் ஒரு நாள் இப்படி போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்ன அவர் திடீர்னு இன்றைக்கி வந்து நம்மளை மட்டும் போக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட அந்த அண்ணனுக்கு ஃபோன் அடித்தேன். என்ன என்ன வேலைக்கு அழைச்சிட்டு போவார் அந்த அண்ணனுக்கு, என்ன முதலாளி இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைப்பா என் குழந்தைக்கு வந்து உடம்பு முடியலை, ஒரு வாரத்துக்கு நான் வர முடியாது, நீ தனியாக தான் போய் ஆகணும், ஏதோ ஒரு அவரோட ஃப்ரெண்டோட வீடா அது, ரொம்ப பழக்க வழக்கமாக, அதனால் வந்து பெயிண்ட் அடிக்க சொல்லியிருக்காங்க, வீட்டுக்குள்ளே எல்லாமே பெயிண்ட் அடிக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மாடிக்கு மாடி புதுசாக கட்டியிருக்காங்களாம், கீழே கூட வேணாமா மேலே தான் வந்து முக்கியமாக, அடித்தப்ப வந்து குடி போக போகிறாங்களாம், அதனால தான் வந்து இவர் ரொம்ப மெனக்கெட்டு சொல்கிறாரு, இப்போ நான் வந்துடலாம், ஆனால் வந்து குழந்தை வந்து இப்போ உனக்கே தெரியும் எனக்கு வந்து காதல் திருமணம் தான், அதனால் வந்து என் ஒய்ஃப் வீட்டு சைடில் யாரும் பார்க்கறது கேட்குறதுக்கு ஆள் இல்லை, என் வீட்லேயும் அம்மா மட்டும்தானே, அவங்களையும் நம்ம சிரமப்படுத்த முடியாது, குழந்தைய பார்த்துக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் வர 1 வாரம் 10 நாள் ஆகும், உனக்கே தெரியும், நீ பார்த்து கொஞ்சம் விவரமாக நடந்துக்கோ, போகிற இடத்துல வந்து ரொம்ப எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத, முதலாளியை பற்றியெல்லாம் யாராச்சும் ஏதாச்சும் பேசணும்னு நீ பேசிக்காத, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச வீடாக பார்த்துருந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரிண்ணே நான் வந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் சொன்ன வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் சூழ்நிலையும் நம்ம புரிஞ்சுக்கணும், ஏன்னா அவர் வந்து இத்தனை நாளாக லீவ் போட்டது கிடையாது, கரெக்டாக வேலைக்கு வந்துடுவார், இப்போ குழந்தைக்கு உடம்பு முடியாதனால தான் வந்து வராமல் இருக்கிறாருங்கிறது எனக்கு ரொம்பவே நல்லா புரிஞ்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து சரி பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மறுநாள் காலையில் அவர் சொன்ன மாதிரியே 8:30க்கெலாம் வந்து போயிட்டேன் வேலைக்கு. போனதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்க இருந்தாங்க, ஒரு பெண் இருந்தாங்க, அவங்க வந்து போன உடனே நீங்கள் தான் வேலைக்கு வந்திருக்கிறதா சொன்னதா அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. ஆமாங்க, எங்கே பெயிண்ட் அடிக்கணும் எங்கே என்னென்னு சொல்லிவிட்டு, நீங்கள் மேலே தாங்க அடிக்கணும், என்னென்ட்டு கலர்லாம் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் வந்து எடுத்தாந்து எல்லாம் வச்சுருக்கோம், நீங்கள் எதுக்கு எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு எல்லாத்தையும் இங்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுங்கள் மேலேலாம், நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தை இருந்துச்சு, அதை ஸ்கூல் அனுப்பிட்டு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சார் வந்து ஏதோ ஒரு பேங்கில் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப அழகாகவும் இருந்தாங்க, அப்படி இப்படி சொல்கிறது, ரொம்ப தலையெல்லாம் குளிச்சுட்டு ஒரு மங்களகரமாக பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அட்ராக்டிவான ஒரு முகமாக இருந்துச்சு. எனக்கு அவங்கள வந்து பார்த்தோன்னே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இந்த வேலைக்கு ஏன்டா வந்தோம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க மேலே வந்து ஃபஸ்ட்டு இந்த ரூமுக்கெல்லாம் என்ன கலர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, இதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி நாளில் அவங்க வீட்டில் தான் எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, மதியானம் வந்து சாப்பாடெலாம் எடுத்தது மேலே கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உங்க சாப்பாடு, நீங்கள் தான் சமைச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க ஒன்றும் ஃபஸ்ட் டைம் நம்ம பேசுகிறதுனால சில பேராக இருந்தால் ஒரு மாதிரி கடுகடுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இவங்க ரொம்ப சாஃப்டாக பேசுகிறதே ஒரு மாதிரி சாஃப்டாக தான் இருந்துச்சு, உண்மையிலேயே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நல்லா பேசினாங்க. அன்னைக்கு வந்து ரொம்ப அந்த நாள் சந்தோஷமான நாளாக போணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் இத்தனை நாள் வந்து நிறைய வீடுகளுக்கு வேலை பார்க்க போயிருக்கேன், ஆனால் வந்து எந்த வீட்லேயுமே இந்தளவுக்கு ஒரு மனசுக்கு ஒரு பிடிச்ச மாதிரியான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அது வந்து சொல்ல முடியாத ஒரு உணர்வு தான் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுநாளும் வேலைக்கு போனேன், ஏன்னா கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 10 நாளைக்கு வேலை இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே அவங்களுக்கு பெயிண்ட் அடித்து கொடுக்குறது, எல்லா வேலையுமே வந்து பண்ணணுங்கிறது மாதிரி சொல்லியிருந்ததுனால நான் போயிட்டு மறுநாளும் போனேன். எனக்கு வந்து இன்னுமே வந்து அவங்களோட இன்னொரு பேசுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே நிறைய எண்ணங்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் அது வந்து ஒரு நம்ம அது மாதிரிலாம் நினைக்கிறது வந்து ஒரு தவறு அப்படின்னு எனக்கு தோணினாலும், ஒரு மூளை வந்து நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது சொல்கிறத கேட்டாலும், ஒரு மனசுங்கிறது நம்மளுக்கு ஆசையை தான் எப்போதும் சொல்லுங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம்தான்.
அதுக்கப்புறம் அவங்க அந்த மாதிரி எனக்கு பேசணும்.